கைஸ் இன்றைக்கி என்ன கான்டெக்ட் பண்ணலாம், நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பிளான் பண்ணுறது வந்து உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி தான். சின்ன சின்ன இந்த வீட்டுக்குள்ளே வளர்கிற செடி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொன்றும் ஒரு டைப்பில் ஒரு இதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த செடி பார்க்கணும். நேம்லாம் வந்து எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. நம்ம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வாங்கி அதை அப்படியே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இது லைட்டாக இந்த மூங்கில் மரம் மாதிரியாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது எல்லோரும் வீட்டு இன்டோர்லேயே வைக்கலாம். ஆக்சுவலாக இது எல்லாமே நான் காட்டுறது எல்லாமே வந்து இன்டோர் ட்ரீயாக தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் விதமாக பிளான் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து அழகாக வந்து அதுக்கு அழகாக இந்த கூழாங்கல் மண்ணல் மணல் அதெல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் அவங்கள்ட்ட காட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாட்லேயுமே வந்து சின்ன சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி புத்தர் சிலை அப்புறம் பெரிய பெரிய கூழாங்கல் அது அழகாக இருந்தால் அதை அப்படியே ஜெலிச்ச மண் போட்டு ஃபைனலாக அதுக்கு மேலே ஜெலிச்ச மண் போட்டு அழகாக ஒரு ட்ரீயை வந்து பார்க்கறதுக்கு டெக்கரேட்டிவ் இன்னோவேட்டிவாக இருக்கும். ஒவ்வொருமே பார்க்கறதுக்கு வந்து எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். இதனுடைய பேர் வந்து ஒவ்வொன்றும் ஒரு பேர் வந்து நான் அப்புறமா வந்து மென்ஷன் பண்ணுறேன் என்னென்ன பேர் இதுன்னு சொல்லிட்டு. நிறைய செடி வச்சுருந்தோம், அதெல்லாம் வந்து டைம் ஆகி அந்த டைம் டியூரேஷனில் வந்து சிலதெல்லாம் காஞ்சி போச்சு. இந்த மாதிரி பிளான்ட் வந்து ஒரு சும்மா ஒரு நார்மல் ட்ரீ மாதிரி இருந்தது. கூழாங்கெல்லாம் போட்டு அழகாக ரோஸ் கலரில் பூ வைக்கும். அது இது பார்க்கறதுக்கு இதுவும் அழகாக இருந்தது. ஒருத்தவங்க வீட்டில் எடுத்து வந்து வச்சுருந்தோம் நம்ம. அப்புறம் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணணும், ரொம்ப நாள் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி அழகாக ஃபிஷ் டேங்க்கில் புதுசெல்லாம் போட்டு அவர் உட்காந்துருக்க மாதிரி படுத்துருக்க மாதிரிலாம் போட்டு அதில் ஃபிஷ்லாம் விட்டு பாகிஸ்தான் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன், இந்த கார்ட்டூன்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மேலே ஒரு வீடு செட்டப் பண்ணி கீழே ஒரு நம்ம சேர்லாம் போட்டு அந்த மாதிரி வச்சுருக்கோம். இதுக்கு டெக்னிக்கல் நேம்லாம் வந்து என்னன்னு தெரியல. நான் என்ன உங்களுக்கு ஃபர்தராக வந்து லெட்டராக வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு விதமான இந்த கடல் பாசி மாதிரி சொல்லுவீங்களா. சும்மா ஒரு நாலு செடி இருந்தால் போகுது, குட்டி குட்டியாக தான் இருக்குது. அது அப்படியே எடுத்து தண்ணி போட்டோம்னா அது அது பாட்டு அது அப்படியே க்ரோத் ஆகிடும். இது கீழே ஃபிஷ் நிறைய இருக்குது, இந்த கப்பிஸ் மீன் நிறைய விட்டுருக்கோம். அது கை வச்சோடனே ஃபுட்டு தான் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே விளக்கிய இடத்துல வந்து நிறைய வந்துருச்சுங்க. அது உள்ள கை இதில் வெறும் கப்பீஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் அதுக்கடுத்து வேறு என்ன காட்டலான்னா இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் சரி இப்போதைக்கு இருக்கிறது வரைக்கும் காட்டுவோம், பேலன்ஸ் வந்து அப்புறமா காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. உள்ளே நிறைய குட்டி போட்டிருக்கு போல், நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே பரவாயில்ல. அது மாதிரி செடி வந்து ஒரு பெரிய மரம் இருந்தால், பெரிய மரம் நம்ம ஆலமரம் அரசமரம்லாம் பார்க்குறீங்களா, நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இதை வந்து ரெடி பண்ணது. இது வந்து ஒரு காளான் மாதிரி பீங்கெல்லாம் ரெடி பண்ணது. இது இது நம்ம வாங்கி அழகாக அதில் வந்து வச்சுருக்கோம், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அது இது அண்ணாச்சி செடி மாதிரி சின்ன, எல்லாமே ஷோ செடி தான். எதுவுமே வந்து ஃப்ரூட்ஸோ இது ஒரு பெரிய மரமோ எதுவுமே இல்லை. இருக்கிறதே நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக அவங்க கிட்ட நிறுத்தம் சிலது வந்து வாங்கி வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன். அது இது வந்து இதுவும் ஒரு ஷோ செடி தான். இது பெரிய இலை, அந்த இலைகள்லேருந்து சின்ன சின்னதாக பூ பூக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து தண்ணி ஊற்று நல்லா தண்ணி ஊற்று அதனால் வாடி போச்சு. இதுவும் கொஞ்சம் இது நிறைய பேர் வீட்டில் ரெகுலராக இருக்கும், கலர் கலராக ரோஸு எல்லோ ஒயிட்டு. இது வந்து ஒரு காலிஃப்ளவர் மாதிரி பார்க்குறதுக்கு, இது பார்க்கறது வந்து காலிஃப்ளவரில் அந்த இது இருக்கும் பற்றி அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த காலிஃப்ளவர் செடி மாதிரியே இருக்கும். அது இதுவும் ஒரு இன்டோர் பிளான்ட் தான். இது இது சிலதெல்லாம் வந்து காஞ்சி போச்சு ப்ராப்பர். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இது வந்து இந்த டெசர்ட்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி செடி மாதிரி. இது இது வந்து இந்த திஷ்டின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி செடி. இது சில இது நல்லா தான் வருது. இது அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னே தெரியல. அப்படியே ஒரு கலர் அட் லைக் ஃபுல் க்ரீனிஷாக இருக்கும் ஆக்சுவலாக. இது ஆனால் கலர் அட்டை ஆச்சு. எங்கள் கிட்டே இருக்கிற இந்த வேஸ்ட் பாட்டில் யாருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து அந்த வேஸ்ட் பாட்டில் அப்புறம் வந்து இதை எது இருந்தாலும் கேரி பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து அதில் போட்டு நாங்கள் வந்து செடி வந்து வச்சுருவோம். என் ஃப்ரெண்டும் இது என் ஃப்ரெண்டு தான் எல்லாமே வீடியோ பண்ணியிருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்ருப்போம். நாமளும் எங்கேயாவது இருந்தால் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை அப்படியே நல்லா பில்டப் பண்ணி போதும். இதில் இன்னும் பூ ஒயிட் கலரில் பூ வைக்கும். அது இன்னும் அது பூ ஒயிட் கலரில் வைக்கலை. பதப்போம். இது வந்து ஒரு பெரிய தொட்டி. இந்த அந்த காலத்தில் இந்த பொட்டி கடையெல்லாம் இந்த சோடா கலர்லாம் ஊற்றிப்போம் அந்த மாதிரி கடை தான். அது உள்ள மண் போட்டு அது உள்ள ஒரு பெரிய பாட்டில் உள்ளே வச்சுருக்கோம். ஃபுல் சைஸ் உள்ளே இருக்குது. அது உள்ளே போயிட்டு மீனுங்க, அது உள்ளே போயிட்டு ஜாலியாக ஹைட் அண்ட் சிக் மாதிரி விளையாடுங்க. பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் கப்பீஸ் மீன் தான் விட்டுருக்கோம். இதில் வந்து சின்னதாக அந்த வாட்டர் அதாவது இந்த தாமரைப்பூ மாதிரி அது ஒரு டைப். அது இது வந்து இப்போ புதுசாக வச்சுருக்குது. இது இது வந்து ஃபுல்லாக கீழே நல்லா களிமண் போட்டு மேலே வந்து மணல் கொட்டி வச்சுருக்கோம். இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது தூரத்துலேருந்து